கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 19. தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 6 எபிரேயர் 6:13. யுத்தத்திற்கு அல்லாமல் எவரும் கேடகம் பிடிக்க மாட்டார்கள். கேடகத்தை பிடிக்க வேண்டுமென்றால் யுத்தம் வரும் என்று எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவன் சிலுவையின் போர் வீரனாக இருக்க வேண்டுமானால் அவனுக்கு இருக்க வேண்டிய விசேஷமான போர் ஆயுதம் ஆவியின் பட்டயம். இந்த ஆவியின் பட்டயத்தை உபயோகிக்கிறதிலிருந்து அவனுடைய பலமும் விசுவாசமும் ரூபகாரப்படும். சகோதரர்கள், ஒருவருக்கொருவர் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு யூதா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி சத்தியத்திற்கும் கர்த்தருக்கும் தங்களது விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6:12. இப்பிரபஞ்சத்தின் இருண்ட வழிகளில் சிக்கிக்கொண்டவர்கள் புதிய சிருஷ்டியின் புதிய ஒழுங்குக்குள் வர தகுதியற்றவர்களாய் போய்விடுகிறார்கள். வர இருக்கின்ற மகிமையின் ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு கூட சுதந்திரராக வர முடியாது. எனவே நாம் தள்ளுண்டு போகாமல் இருக்க ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தோடும் மன உறுதியோடும் நம்முடைய பலம் அல்ல தேவ பலம் என்று ரூபகாரப்படுத்தும் வழியில் நிலைநிற்க ஜெபிப்போமாக என்பதே ஆமென்.